அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. கொள்ளுப்பருப்பு கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொள்ளுப்பருப்பு கடையல் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி பிடிச்சி வச்சு நம்ம ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொள்ளை நல்லா 3 தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு 12 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். 12 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொள்ளு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொள்ளு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளுப்பருப்பு கடையில் செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளுப்பருப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வத்தல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொள்ளுப்பருப்போடு நம்ம வச்சுக்க தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு நம்ம விசில் வச்சுட்டு ஒரு 8 விசில் விட்டுக்கலாம். நல்லா பருப்பு வெந்து வரணும், அதனால் 8 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டுட்டு காட்டுறேன். ஒரு 8 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கடையிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். அதனால் ஆறட்டும். ஆறின பிறகு காட்டுறேன். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. கொள்ளுப்பருப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாத்தையும் மாற்றியாச்சு. தனியாக தண்ணியும் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கு. மிளகா அதிகமாக காரமாக இருக்கும் அரைச்சேன்னா, அதனால் அரைச்சிக்கலாம். இப்போ கொள்ளுப்பருப்பு பாதி அரைஞ்சிருச்சு, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அரையணும். நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தண்ணியில் பாதி ஊற்றிக்கலாம். பாதி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். கொள்ளுப்பருப்பு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொள்ளுப்பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஏற்கனவே வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. கொள்ளுப்பருப்பு கடையிலேருந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு கடையல் ரெடி. தாளிக்கிறதுக்கு அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பொரிய வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. தாளித்து நம்ம கொள்ளுக்கடையில் ஊற்றிக்கலாம். கொள்ளுக்கடையில் ஊற்றியாச்சு. கொள்ளுப்பருப்பு கடையல் ரெடி. கொள்ளுப்பருப்பு கடையல் ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொள்ளுப்பருப்பு கடையல் ரெடி.